பூகம்பத்தை கிளப்பிய அரசாங்கத்திற்குள் விமல் அடுத்தது என்ன இலங்கையிலும் ஒரு மாறிய கொரோனா வைரஸ் ராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல் இலங்கையில் கோவிட் தடுப்பூசி செலுத்திய பெண்ணிற்கு நேர்ந்த கதி தடுப்பூசியை வழங்கினாலும் கொரோனா தொற்றும் ஆபத்து அதிகம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஐநாவில் இறுகும் நெருக்கடி நட்பு நாடுகளை துணைக்கு அழைக்கும் ஸ்ரீலங்கா அரசு சரணடைந்த விடுதலை புலிகள் கொல்லப்பட்டனரா ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ள தகவல் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் இருப்பவர்களை பகிரங்கப்படுத்தி தண்டிக்கப்படுவார்கள் கல்வி அமைச்சர் உறுதி தற்போது எந்த கருத்தையும் வெளியிட முடியாது கோடாவே தடாலடி பதில் உருமாறிய கொரோனா அச்சுறுத்தல் மரண தொடர்பில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கை பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தில் கூட்டமைத்துள்ளோம் என்ற காரணத்திற்காக பேச்சு சுதந்திரத்திற்கு தடை விதிக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா சமாசவாச கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் விமல் வீரவன்சு தெரிவித்த கருத்து தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பேசிய அவர் ஜனாதிபதி கோதாபி ராஜபக்சவிற்கு பொதுஜன பெருமனுவில் உரிய நிலை வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் விமல் வீரவன்சு குறிப்பிட்ட கருத்தை ஒரு தரப்பினர் பெரிதுபடுத்தி கூட்டணிக்குள் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டார்கள் பொதுஜன பெரமுனவில் கூட்டமைத்துள்ள பிரதான பத்து கட்சிகள் அரசாங்கத்தில் இருந்து வெளியேற உள்ளதாக வதந்திகள் வெளியாகின கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனியத்தை பாதுகாக்க அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையில் பன்னிரண்டு கட்சிகள் ஒன்றிணைந்த வேளையில் இருந்து தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை ஆளும் தரப்பினர் எமக்கு எதிராக முன்வைத்து வருகின்றார்கள் தேசிய வளங்களை பாதுகாப்போம் என்று அனைவரும் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியுள்ளோம் அதனை பாதுகாப்பது அனைத்து தரப்பினரதும் பொறுப்பாகும் பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்க கூட்டமைத்துள்ளோம் என்ற காரணத்திற்காக பேச்சு சுதந்திரத்திற்கு தடை விதிக்கப்படவில்லை அரசாங்கம் தவறான வழியில் செயற்பட்டால் அதனை சுட்டிக்காட்ட ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் தேவையில்லா பிரச்சனையை பெருதுபடுத்தி அதனூடாக அரசாங்கத்தை பலவீனப்படுத்த ஒரு தரப்பினர் ஆளம் தரப்பிற்குள் செயற்படுகிறார்கள் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது தவறுகளை எதிர்க்கட்சியினர் மாத்திரம் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை கிடையாது தவறுகள் திருத்திக் கொண்டால் மாத்திரமே அரசியலில் தொடர்ந்து பயணிக்க முடியும் கூட்டணியில் தற்போது ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகளுக்கு தீர்வு காண்பது அவசியமாகும் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெறவுள்ள கட்சித் தலைவர் கூட்டத்தில் இவ்விடயம் குறித்து கவனம் செலுத்தப்படும் கூட்டணியை பலப்படுத்துவது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார் ஜனவரி இருபத்தி ஆறாம் திகதிக்குப் பின்னர் மாதிரிகளில் மாதிரிகளிலிருந்தே புதிய வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் இலங்கையிலும் உருமாறிய கொரோனா வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பேசிய அவர் இலங்கையில் கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்படுவதற்கு முன்னரே கோவிட் தடுப்பிற்கான ஜனாதிபதி சேலனி நியமிக்கப்பட்டது அதனூடாக கோவிட் அச்சுறுத்தலிலிருந்து மீள்வதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்றது தற்போது நாட்டில் சில பிரதேசங்களில் இனங்காணப்பட்டுள்ள உருமாறிய புதிய வகை வைரஸ் கட்டுப்பாடுகளுக்குமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் தற்போது மிக குறைந்தளவானோருக்கே புதிய வகை கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பின்னர் கிடைக்கப்பெற்ற மாதிரிகளிலிருந்தே புதிய வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது அதற்கு முன்னரும் ஒரு மாறியதும் தன்மைகளில் வேறுபட்டதுமான இருபத்தி ஆறு வகை வைரஸ் நாட்டுக்குள் கண்டறியப்பட்டுள்ளது இவை வெவ்வேறு நாடுகளில் இருந்து வந்தவையாகும் அது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டது இவ்வாறு இனங்காணப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பது விசேடாம்சமாகும் பம்பை மடு முழங்காவில் உள்ளிட்ட பிரதேசங்களில் உள்ள தனிமைப்படுத்தல் நிலையங்களிலேயே இவர்கள் இனம் இவர்களுடன் தொடர்புடையவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு குறித்த நபர்களும் இருபத்தி ஒரு நாட்கள் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றார் இலங்கையில் கோவிட் தடுப்பூசி செலுத்திய பெண் ஒருவர் கோவிட் நைன்டீன் தொற்றுக்குள்ளான நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சுகாதார சேவை ஊழியர் ஒருவரே இவ்வாறு கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளார் என தெரியவந்துள்ளது கனயமுள்ள பிரதேசத்தை சேர்ந்த சுகாதார சேவை ஊழியர் ஒருவரே இவ்வாறு கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர் கோவிட் தடுப்பூசி செலுத்திய இரண்டு வாரங்களுக்குள் அவருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது தற்போது அவர் கோவிட் சிகிச்சை நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக ஆதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர் மதுபானம் மற்றும் புகைப்படிக்கும் பழக்கம் உள்ள நபர்களுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்கினாலும் அவர்களுக்கு அந்த நோய் தொற்றும் வாய்ப்புகள் அதிகம் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொகுப்பாளர் மருத்துவர் ஹரித அழுத்கே தெரிவித்துள்ளார் மதுபானம் மற்றும் புகைப்பிடிக்கும் நபர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதே இதற்கு காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவர் அழுத்கே இதனை குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் மதுபானம் மற்றும் புகைப்பிடித்தல் என்பன கொரோனா தடுப்பூசியை வழங்குவதற்கு தடையாக இருக்காது மேலும் கொரோனா வைரஸின் புதிய திரிவு குறித்த ஆபத்தை சரியாக அடையாளம் காண வேண்டும் எனவும் அழுத்கே குறிப்பிட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் சபையின் நாற்பத்தி ஆறாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையில் பொறுமை நாடுகளின் ஆதரவை பெற்றுக் கொள்ள ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ச தலைமையிலான இலங்கை அரசு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அதற்கமைய ஜெனீவா நெருக்கடியை சமாளிக்க இலங்கையின் வெளிவகார அமைச்சு பல்வேறு நாடுகளுடன் ராஜதந்திர பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளது என கொழும்பு தகவல்கள் தெரிவித்தன இந்த நிலையில் தாம் தற்போது பல நாடுகளுடனும் பேச்சு நடத்தியுள்ளதாகவும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு முன்னர் மத்திய கிழக்கு நாடுகள் பேச்சு நகர்வுகள் முடிவுக்கு வரும் என்றும் பிராந்திய ஒத்துழைப்பு அலுவல்கள் ஆதரவையும் ஒத்துழைப்புகளையும் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை மீது இதற்கு முன்னர் முப்பதுக்கு ஒன்று தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது அதற்கு எதிரான வாக்களித்த மற்றும் வாக்களிப்பில் இருந்து விலக்கிக் கொண்ட நாடுகளின் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது எனவும் அமைச்சர் தாரக பாலச சூரிய மேலும் கூறினார் யுத்தத்தின் இறுதியில் சரணடைந்த விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என ஜனாதிபதி தெரிவித்தார் என அமெரிக்காவின் யுத்த குற்ற விவகாரங்களுக்கான முன்னாள் தூதுவர் ஸ்டீபன் ரஃப் தெரிவித்துள்ளதை ஜனாதிபதி அலுவலகம் நிராகரித்துள்ளது அமெரிக்காவின் முன்னாள் தூதுவர் தெரிவித்துள்ளமை குறித்து ஜனாதிபதியின் விளக்கத்தினை பெற முயன்ற வேளை ரஃப் தெரிவித்துள்ளமைக்கு எந்த ஆதாரமும் இல்லை என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்தது என ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது விவகாரங்களுக்கான அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெற்று ஏழு வருடங்களின் பின்னர் ஸ்டீஃபன் ரஃப் அவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான நோக்கம் என்னவெனவும் ஜனாதிபதி அலுவலகம் கேள்வி எழுப்பியுள்ளது ரஃப் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டார் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி அலுவலகம் ஜெனீவா அமர்வினை அடிப்படையாக வைத்தே ரஃப் இந்த அதிர்ச்சி தரும் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு களங்கம் ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த முயற்சியின் ஒரு பகுதியே இது என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோதல்கள் காலங்களில் கொலைகள் இடம்பெறவில்லை என அமெரிக்க தூதரகத்தின் பாதுகாப்பு அதிகாரியாக விளங்கிய லாரன்ஸ் ஸ்மித் என்பவர் தெரிவித்தார் எனவும் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது தனது காலத்தில் இலங்கை ஜனாதிபதி அவ்வாறு தெரிவித்தார் என குறிப்பிட்டாரா இரண்டாயிரத்தி பதினைந்து ஜெனீவா அமர்வுக்கு முன்னதாக ரஃப் இந்த விடயத்தினை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவுடன் பகிர்ந்து கொண்டாரா என்பது குறித்து யுத்த குற்றங்களுக்கான மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிக்கான அலுவலகம் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கம் பன்னிரண்டாயிரம் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தது என தெரிவித்துள்ள ஜனாதிபதி அலுவலகம் இவர்களில் பலர் வெளிநாடுகளில் வேறு பெயர்களில் வாழ்கின்றனர் என்றும் வெளிநாட்டு கடவு சீட்டுகளை வைத்திருக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கை குறித்து கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சந்தேகம் கொள்வது அவசியமற்றது என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமனுவின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பேசிய அவர் ஏப்ரல் இருபத்தொன்று குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் இருந்தவர்களை பகிரங்கப்படுத்தி அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்ற வாக்குறுதியை பொதுஜன பெருமனு கொள்கை பிரகடனமாக வெளியிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை திட்டமிட்டு பலவீனப்படுத்தியதை அடிப்படைவாதிகள் சாதகமாக பயன்படுத்தி தங்களின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டார்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஏப்ரல் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கை உண்மை தன்மையுடன் காணப்பட்டது என்பது கேள்விக்குட்படுத்தப்பட்டது ஜனாதிபதி கோடாபே ராஜபக்சு ஏப்ரல் இருபத்தொன்று குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் செயற்பாட்டை துரிதப்படுத்தினார் ஏப்ரல் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை குறித்து ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார் அதிருப்தி அடைவது அவசியமற்றது என்றே குறிப்பிட வேண்டும் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கை தொடர்ந்து பேணுவது அவசியமாகும் ஏப்ரல் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அறிக்கையில் உள்ளடங்கப்பட்டுள்ள விடயங்கள் முழுமையாக செயற்படுத்தப்படும் அரசியல் நோக்கங்களை கருத்தில் கொண்டு எவரும் பாதுகாக்கப்பட மாட்டார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் என்றார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கை தொடர்பில் எந்தவித கருத்தையும் தற்போது வெளியிட முடியாது என ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய அமைச்சரவைக் கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த அறிக்கையின் மொழிபெயர்ப்பு தற்போது அச்சிடப்பட்டு வருவதுடன் எதிர்வரும் காலங்களில் இந்த அறிக்கையை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளதாக அறிய வருகின்றது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மரண சடங்கு நிகழ்வுகள் அனைத்தும் நடத்த முடிக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு புதிய முடிவுகளை அமல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பில் மருந்து வளங்கள் மற்றும் ஒழுங்குமுறைத்துறை அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன் நேற்று இரவு நடைபெற்று தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மரண சடங்கு ஒன்றில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கையை வரையறுக்க தீர்மானித்துள்ளோம் அத்துடன் மரண சடங்கு நிகழ்வை மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்க அறிவுறுத்தியுள்ளோம் அத்துடன் திருமணம் உட்பட பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள தற்போது நூற்றி ஐம்பது பேர் வரை அனுமதிக்கப்படுகின்றனர் அந்த தொகையை ஐம்பதாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரவு கேளிக்கை விடுதிகள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதுபோன்று கேளிக்கையாக கூடுபவர்கள் தொடர்பிலும் இரண்டொரு தினங்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்